பொது காலம் 13வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை. முதல் வாசகம். அலகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது. சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 13-15 மற்றும் 2 அதிகாரத்தில் இறைவசனங்கள் 23-24 வரை. சாவை கடவுள் உண்டாக்கவில்லை. வாழ்வோரின் அழிவில் அவர் மகிழ்வதில்லை. இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைத்தையும் படைத்தார். உலகின் உயிர்கள் யாவும் நலம் பயப்பவை. அழிவை தரும் நஞ்சு எதுவும் அவற்றில் இல்லை. கீழ் உலகின் ஆட்சி மண்ணுலகில் இல்லை. நீதிக்கு இறப்பு என்பது இல்லை. கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார். தம் சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினார். ஆனால் அலகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது. அதை சார்ந்து நிற்போர் இறப்புக்கு உள்ளாவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 30:1, 3-5 மற்றும் 10-12 வரை உள்ள வசனங்கள். பல்லவி. ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் நீர் என்னை கைதூக்கி விட்டீர். என்னை கண்டு என் பகைவர் மகிழ நீர் விடவில்லை. ஆண்டவரே, நீர் என்னை பாதாளத்திலிருந்து ஏறிவரச் செய்தீர். சாவுக்குழியில் இறங்கிய எனது உயிரை காத்தீர். பல்லவி. ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். இறை அன்பரே, ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். தூயவராம் அவரை நினைத்து நன்றி கூறுங்கள். அவரது சினம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும். அவரது கருணையோ வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும். மாலையில் அழுகை, காலையிலோ ஆர்ப்பரிப்பு. பல்லவி. ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். ஆண்டவரே, எனக்கு செவி சாயும், என் மீது இறங்கும். ஆண்டவரே, எனக்கு துணையாயிரும். நீர் என் புலம்பலை களிநடனமாக மாற்றிவிட்டீர். என் கடவுளாகிய ஆண்டவரே, உமக்கு என்றென்றும் நன்றி செலுத்துவேன். பல்லவி. ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். 2 வாசகம். இப்பொழுது உங்களிடம் மிகுதியாய் இருக்கிறது, அவர்களுடைய குறையை நீக்குங்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2 திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவசனங்கள் 7:9 மற்றும் 13-15 வரை. சகோதரர் சகோதரிகளே, நம்பிக்கை, நாவன்மை, அறிவு, பேரார்வம் ஆகிய அனைத்தையும் மிகுதியாய் கொண்டிருக்கிறீர்கள். எங்கள் மேல் நீங்கள் கொண்டுள்ள அன்பும் பெருகிக் கொண்டே வருகிறது. அதுபோல் இந்த அறப்பணியிலும் நீங்கள் முழுமையாய் ஈடுபட வேண்டும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் செயலை அறிந்திருக்கிறீர்களே. அவர் செல்வராயிருந்தும் உங்களுக்காக ஏழையானார். அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார். மற்றவர்களின் சுமையை தணிப்பதற்காக நீங்கள் துன்புற வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை. மாறாக
எல்லாரும் சமநிலையில் இருக்க வேண்டும் என்றே சொல்கிறோம். இப்பொழுது உங்களிடம் மிகுதியாய் இருக்கிறது, அவர்களுடைய குறையை நீக்குங்கள். அவ்வாறே அவர்களிடம் மிகுதியாக இருக்கும்போது உங்கள் குறையை நீக்குவார்கள். இவ்வாறு உங்களிடையே சமநிலை ஏற்படும். மிகுதியாக சேகரித்தவருக்கு எதுவும் மிஞ்சவில்லை, குறைவாக சேகரித்தவருக்கும் எதுவும் குறைவுபடவில்லை என்று மறைநூலில் எழுதியுள்ளது அன்றோ. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 21-43 வரை. அக்காலத்தில் இயேசு படகேறி கடலை கடந்து மீண்டும் மறுக்கரையை அடைந்ததும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவர் கடற்கரையில் இருந்தார். தொழுகை கூட தலைவர்களுள் ஒருவரான யாயீர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து, என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள், நீர் வந்து அவள் மீது உம் கைகளை வையும், அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்து கொள்வாள் என்று அவரை வருந்தி வேண்டினார். இயேசுவும் அவருடன் சென்றார். பெருந்திரளான மக்கள் அவரை நெருக்கிக் கொண்டே பின்தொடர்ந்தனர். அப்போது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர். அவர் நிலைமை வர வர மிகவும் கேடுற்றது. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார். ஏனெனில், நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார். தொட்டவுடனே அவருடைய இரத்தப்போக்கு நின்று போயிற்று. அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து, என் மேலுடையை தொட்டவர் யார் என்று கேட்டார். அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம், இம்மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருக்குவதைக் கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கிறீரே என்றார்கள். ஆனால் அவர் தம்மேலுடையை தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார். இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார். அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்த போது தொழுகை கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆட்கள் வந்து அவரிடம், உம்முடைய மகள் இறந்துவிட்டாள், போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகை கூட தலைவரிடம், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று கூறினார். அவர் பேதுரு, யாக்கோபு, யாக்கோபின் சகோதரரான யோவான் ஆகியோரை தவிர வேறொருவரையும் தம்முடன் வரவிடவில்லை. அவர்கள் தொழுகை கூட தலைவரின் வீட்டிற்கு சென்றார்கள். அங்கே அமளியும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்புவதையும் இயேசு கண்டார். அவர் உள்ளே சென்று, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை, சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள். ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்றிய பின்
சிறுமியின் தந்தையையும் தாயையும் தம்முடன் இருந்தவர்களையும் கூட்டிக்கொண்டு அச்சிறுமி இருந்த இடத்திற்கு சென்றார். சிறுமியின் கையை பிடித்து அவளிடம், தலித்தாகும் என்றார். அதற்கு, சிறுமி, உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திடு என்பது பொருள். உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது ஆனவள். மக்கள் பெரிதும் மலைத்து போய் மெய்மறந்து நின்றார்கள். இதை யாருக்கும் தெரிவிக்க கூடாது என்று அவர் அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.